நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்கும் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் குறைவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் ஸ்ரீரங்கத்திற்கு முந்தைய திவ்ய தேசமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் 64 சதுர யுகங்களுக்கு முன்னால் சுயம்பு மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். ஆனால் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் சயன பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக 96 சதுர யுகங்களுக்கு முன்பு அவதாரம் எடுத்தார். இங்குள்ள பெருமாள் சயன நிலையில் 30 அடி கொண்டதாக உள்ளது. மேலும் தமிழகத்திலே இங்குதான் ஒரே கோயில் வளாகத்தில் வைணவ திருத்தலமும் சைவ திருத்தலமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்புமிக்க திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஆழ்வார்க்கு மோட்சம் கொடுக்கும் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. முக்கிய நாளான இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. சர்வ அலங்காரத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சம்மதராக பக்தர்களுக்கு சொர்க்கவாசலில் அருபாலித்தார். பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுக்கு மத்தியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இந்த விழாவில் காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா காலம் என்பதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பக்தர்களுக்கு காலை 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தி.